ஜான் இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து இவ்வளவாக மற்ற எல்லா காரியங்களை விட தலைப்புகளை விட சொல்லப்போனால் பரலோகத்தை விட அதிகமாய் பேசியிருக்கிறார் என்று சொல்கிற இவ்வளவு ஒரு முக்கியமான காரியத்தை ஏன் மனிதர்கள் அதிகமாக சிந்திப்பதில்லை? அநேக சபைகளில் இந்த எச்சரிப்பின் செய்தியை அதிகமாக போதிப்பதில்லை. பொதுவாக மக்களும் கூட ஆசிர்வாதமான பல காரியங்களை மாத்திரமே விரும்புகிறார்கள். இதை பற்றி சொல்ல முடியுமா? ஆம் ஜேம்ஸ், இது ஒரு மிக வருத்தமான ஒரு காரியம். முக்கியமாக ஆதியிலிருந்து பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான் என்பதை, தொடர்ந்து அவன் செயல்படுகிறான் என்ற காரியத்தையே மறைத்து விடுகிறான். நம்முடைய ஆதி பிதாக்கள் ஆதாம் ஏவாள் தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க முடியாத விதத்தில் பிசாசானவன் பேசுகிறதை பார்க்கிறோம். விதமாக பேசுகிறது நிமித்தமாக ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகித்து அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். இன்றைக்கும் பிசாசானவனுடைய அதி முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிப்பது. அதில் ஒன்றுதான் நரகத்தை குறித்து அநேகர் அதை சந்தேகிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதை பற்றி அவர்கள் அக்கறை கொள்ளுவதில்லை, அவர்கள் அதை பற்றி அதிகமாக தீவிரமாய் சிந்திப்பதில்லை. ஆம் ஜான், இது மிக வருத்தமான ஒரு காரியமாகவே இருக்கிறது. வேதம் இவ்வளவு முக்கியமாக பேசுகிற ஒரு காரியத்தை இன்றைக்கு மனிதர்கள் மறந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாகவே இருக்கிறது. சபைகளை விட்டு, தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையை விட்டு, ஆனால் வேதம் போதிக்கும் வண்ணமாக இந்த நரகத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போமானால் நம்மை நடுங்க வைக்கிறது. ஆம் ஜேம்ஸ், இந்த நரகத்தை குறித்து ஒரு ஆழமாக நாம் இயேசு கிறிஸ்து போதித்த காரியங்களை சிந்திக்கும் பொழுது நம்முடைய இருதயம் நடுங்குகிறது என்று கேட்டால், இதை குறித்த ஒரு நிச்சயம் இல்லாமல் நாம் வாழ்வது என்பது மிக அபாயகரமான காரியம். ஜான் இயேசு கிறிஸ்து எதற்காக நரகத்தை பற்றி இவ்வளவு அதிகமாய் பேசியிருக்கிறார் என்பதை குறித்து சொல்ல முடியுமா? ஆம் ஜேம்ஸ், இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பின் சத்தமாக தேவன் அனுப்பியிருக்கிறார். வாழ்க்கையில் எச்சரிப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு எச்சரிப்பு இல்லாத இடத்தில் பாதுகாப்பில்லை. ஒருவேளை ஒரு பாதையில் அல்ல ரோட்டில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது முன்பாக ஒரு குழியோ அல்லது அபாயத்துக்குரிய காரியம் ஏதாவது இருக்குமானால் அவர்கள் முன்பாகவே அங்கு ஒரு எச்சரிப்பின் அடையாளத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். ஒரு போர்டு தான். ஏன்னு கேட்டால், இந்த எச்சரிப்பு இல்லை என்றால் அவர்கள் அந்த வழியாக சென்று விழுந்து விடலாம், விழுந்து மறித்து விடலாம், எது வேணால் நடக்கலாம். ஆகவே எச்சரிப்பு என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆகவே தேவன் மனிதனை எச்சரிக்கும்படியாக இந்த நரகத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆனால் மனிதன் எச்சரிப்பை வேதம் சொல்கிறவனமாக எடுத்துக்கொள்வதில்லை. பிசாசனுடைய மிக மிக ஒரு பெரிய ஒரு தந்திரம் பொய். இதை இருக்கக்கூடுமோ, நரகம் என்பது ஒருவேளை இருக்குமோ இல்லையோ நமக்கு எப்படி தெரியும்? இயேசு கிறிஸ்து இவ்வளவு தெளிவாய் சொல்லியிருக்கிற இந்த சத்தியத்தை குறித்து ஒரு மனிதன் சந்தேகிப்பானால் நிச்சயமாக பிசாசு அந்த இடத்தில் சந்தேகம் என்கிற வித்தை விதைக்கிறான் ஒழிய வேறொன்றுமில்லை. இந்த நரகத்தை குறித்து எல்லாவற்றையும் தெளிவாக இயேசு கிறிஸ்து எச்சரித்திருக்கிறார், எந்த விதமான சந்தேகம் இல்லாமல். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை குறித்து நாம் தெளிவாக பார்ப்பது மிக அவசியம் என்பதை
நான் நம்புகிறேன். உண்மைதான், இது மிக மிக அவசியமான ஒரு காரியம். ஆனால் அதிகமாக தள்ளப்பட்ட காரியம், புறக்கணிக்கப்பட்ட காரியம், போதிக்கப்படாத காரியம், மக்கள் விரும்பப்படாத காரியம், இவை எல்லாவற்று மத்தியிலும் எச்சரிப்பு தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்வது அவசியம். நன்றி.